ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் பற்றி. ஸ்ட்ரெய்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு நிலப்பகுதிக்கு நடுவில் ஒரு சின்ன பேசேஜ், அது நிலமாகவும் இருக்கலாம் கடலாகவும் இருக்கலாம், ஒரு சின்ன பேசேஜ், ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரெய்ட்டும்பாங்க. ஸோ இது வந்து ஜியாகிரபிக்கல் ஸ்டாட்டிக் ஜிகேல தான் இது கவர் ஆகும். இந்த இது சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு பேப்பர்லேயுமே இருக்கும், ஓகேங்களா? நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்ட்ரெய்ட்டுமே வந்து பிக்சர் வழியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க் ஸ்ட்ரெய்ட். பார்க் ஸ்ட்ரெய்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்க ஒரு சின்ன கேப் தான். இந்த கேப்பில் வந்து ராமர் பாலம் இருக்குது. மேக்ஸிமம் ஒவ்வொரு ஸ்ட்ரெய்ட்டுமே எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல்வெளி போக்குவரத்துக்காக தான். இப்போ இந்த கடல்வெளி போக்குவரத்து இப்போ இப்படி சுற்றி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிலோமீட்டர் ஜாஸ்தி, ஸோ ஷிப்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும். அதோட ஷிப்க்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகமானாலே நமக்கு வந்து பொருட்களோட விலையும் அதிகமாகும். ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ், ஒரு கண்ட்ரியை சுற்றிட்டு போகிறதுக்கு பதிலாக நடுவில் பூந்து போகலாம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெய்ட் கண்டுபிடிச்சாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்க் ஸ்ட்ரெய்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்குது. என்ன சீயை வந்து, அதாவது எந்த கடலை வந்து பிரிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பே ஆஃப் பெங்கால் அண்டு பால்க் பே, அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார். பால்க் பேக்கு அதர் நேம் பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து இந்த பால்க் ஸ்ட்ரெய்ட் வந்து ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன் நீந்தியே கடந்திருக்கான். அவன் பேர் பார்த்திங்கன்னா ஜஸ்வந்த், தேனி மாவட்டத்து பையன். இந்த பால்க் ஸ்ட்ரெய்ட்டுக்கான நேம் பார்த்திங்கன்னா பால்க், இது நேம் எப்படி வந்துச்சுன்னா ராபர்ட் பால்க். இஸ் அன் எக்ஸ்ப்ளோரர். இவர் தான் வந்து மெட்ராஸ் பிரசிடென்ட்டோட கவர்னராக இருந்தவர். அவரோட ஞாபகத்தில் தான் இந்த பால்க் இப்படி பால்க் ஸ்ட்ரெய்ட் நேம் வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 10 டிகிரி சேனல். 10 டிகிரி சேனல் பார்த்திங்கன்னா இது லிட்டில் அந்தமான். லிட்டில் அந்தமானுக்கும் கார் நிக்கோபார் ஐலாண்ட் தீவுக்கும் நடுவில் இருக்க ஒரு டிவிஷன். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய டிவிஷனாக தெரியுது, இது ஜூம் பண்ணி நாம் போட்டிருக்கோம், ஓகேங்களா? இந்த 10 டிகிரி சேனல்னா ஒன்றும் இல்லை, லைன் ஆஃப் லேட்டிடியூட் தான். இதில் 10 டிகிரி லேட்டிடியூட் வந்து கவர் ஆகுதுனால தான் 10 டிகிரி லேட்டிடியூட் அப்படின்ட்டோம். ஸோ இதுக்கான எந்த சீயை வந்து செப்பரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல், பே ஆஃப் பெங்கால் அண்டு அந்தமான் சி. ஸ்ட்ரெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எந்த கடலில் இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்குது, ஆர் எந்த கண்ட்ரியை இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுது, ஆர் செப்பரேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் க்வெஸ்சனாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரி லிட்டில் எந்த ஸ்ட்ரெய்ட் வந்து லிட்டில் அந்தமானும் கார் நிக்கோபாரையும் பிரிக்குது ஆர் கனெக்டிங் பண்ணுது அப்படின்னா 10 டிகிரி சேனல் வில் பி த ஆன்சர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டன்கன் பேசேஜ். டன்கன் பேசேஜ் பார்த்திங்கன்னா சிம்பிள், இந்த பேசேஜ் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன்ஸில் தான் இருக்குது. இந்தியன் ஓஷன்ஸில் எந்த ஐலாண்டை பிரிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தி கிரேட் அந்தமானியும் லிட்டில் அந்தமானியும் தான், ஓகேங்களா? சவுத் அந்தமான தான் நம்ம வந்து கிரேட் அந்தமானும்போங்க. சவுத் அந்தமானையும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்குது. சவுத் அந்தமானில் குறிப்பிட்ட ஒரு ஐலாண்டுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரூட்லேண்ட் ஐலாண்டும்பாங்க. ரூட்லேண்ட் ஐலாண்ட் இது பார்த்திங்கன்னா சவுத் அந்தமானில் இருக்குது. இந்த அந்தமானுக்கும் லிட்டில் அந்தமானுக்கும் பிரிக்கிறது தான் அது. இந்த பேசேஜ் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்குது. இந்த பேசேஜோட லென்த் பார்த்திங்கன்னா 48 கிலோமீட்டர், ஓகேங்களா? இதோட வெஸ்ட் சைடில் வந்து பே ஆஃப் பெங்கால் அண்டு ஈஸ்ட் சைடில் அந்தமான் சி. நெக்ஸ்ட் வந்து மலாக்கா ஸ்ட்ரெய்ட்.
மலாக்கா ஸ்ட்ரைட் பார்த்திங்க, மலாக்கா தீவுகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து எந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா, இந்தோனேஷியா அண்ட் மலேசியா ரெண்டு கண்ட்ரிக்கான இடைவெளி தான் இந்த மலாக்கா ஸ்ட்ரைட். மலாக்கா ஸ்ட்ரைட் தான் வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட் ஸ்ட்ரைட், லாங்கஸ்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் த வேர்ல்ட் இட்ஸ் மலாக்கா. இது செப்பரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் அந்தமான் சீயும், அந்தமான் சீ அந்தமான் சீ அண்ட் சவுத் சைனா சீ. மலாக்கா ஸ்ட்ரைட் பார்த்திங்கன்னா மலாக்கா எம்ஏ, ஸோ மலேசியா அண்ட் இந்தோனேஷியா நடுவில் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுந்தா ஸ்ட்ரைட். சுந்தா ஸ்ட்ரைட் பார்த்திங்கன்னா இப்போ இந்தோனேஷியா பார்த்திங், லாஸ்ட் பிக்சரில் இந்தோனேஷியா பார்த்துப்பீங்களே, இந்த பார்டரில் ஜாவா தீவுகள் அப்படிம்பாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து ஜாவா ஐலாண்ட்ஸை பிரிக்கிறது தான் இந்த சுந்தா ஸ்ட்ரைட். சுமத்ரா தீவுகள் அண்ட் ஜாவா தீவுகளுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து ஜாவா ஸ்ட்ரைட். இது ரெண்டுமே வந்து இந்தோனேஷியாவோட ஐலாண்ட்ஸ் தான். இந்தோனேஷியாவில் சுற்றினா நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து சுமத்ரா ஐலாண்ட் அண்டு ஜாவா தீவுகள் இருக்குது, அதை பிரிக்கிறது தான் சுந்தா ஸ்ட்ரைட். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா, இப்போ ஜாவா சீ இங்கே இருக்குங்களா, இந்த பக்கம் வந்து இந்தியன் ஓஷன், ரெண்டு இதுக்கு நடுவில் சுந்தா ஸ்ட்ரைட், சுமத்ரா அண்ட் ஜாவா, அதே மாதிரி ஜாவா சி அண்ட் இந்தியன் ஓஷன் நடுவில் இருக்குது, ஓகேங்களா. மக்கா சாகர் ஸ்ட்ரைட் இது பார்த்திங்கன்னா, இதுவும் மேக்ஸிமம் ஒரே ஏரியா, ஒரே ஒரு கான்டினென்ட் ஐலாண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஸ்ட்ரைட்ஸும். ஸோ அந்த இந்தியா இந்தோனேஷியா அண்ட் மலேசியாவை சுற்றி ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அப்படின்ற ஒவ்வொரு கண்ட்ரியாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜாவா சீக்கும் செலிபிஸ் சீக்கும் நடுவில் இருக்க ஸ்ட்ரைட்ஸ், மக்காசர் ஸ்ட்ரைட். இட் டிவைட் போர்னியோ அண்ட் சுலாவசி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா, இந்த சுலாவசிங்கிறது வந்து இந்தோனேஷியாவுக்கு உட்பட்டது, ஓகேங்களா. இந்த ஐலாண்டு சுலாவசிங்கிற ஐலாண்டு வந்து இந்தோனேஷியாவோட ஐலாண்டு. இது வந்து போர்னியோ, அது மலேசியாவோடது, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு தீவுகளுக்கு நடுவில் இருக்கிறது தான் மக்காசா ஸ்ட்ரீ. நெக்ஸ்ட் வந்து ஜகூர் ஸ்ட்ரைட். இந்த ஜகூர் ஸ்ட்ரைட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில், இப்போ லாஸ்ட் பிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அது மாதிரி தான், இது வந்து சிங்கப்பூர் வச்சுக்கோங்க, சிங்கப்பூர் அண்ட் திஸ் இஸ் மலேசியா. இதுக்கு நடுவில் ஒரு பேசேஜ் போகுது பார்த்திங்களா, இந்த பேசேஜ் தான் வந்து ஜகூர் ஸ்ட்ரைட். இந்த ஜகூர் ஸ்ட்ரைட் என்ன கடலை வந்து பிரிக்குது பார்த்திங்கன்னா, சவுத் சைனா சி, சவுத் சைனா சி அண்டு ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா. கண்ட்ரி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அண்ட் மலேசியா. இந்த ஜகூர் ஸ்ட்ரைட் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரைட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரைட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு பார்த்தீங்கன்னா ஜகூர் ஸ்ட்ரைட். இந்த ஜகூர் ஸ்ட்ரைட்டை மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மலேசியா. இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். இந்த 1 கிலோமீட்டர் பரப்பளவையும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மலேசியா. ஏன்னா ஸ்ட்ரைட்ஸ் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இருந்தாலுமே ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு தான் முழு கண்ட்ரோல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதுக்கு வந்து மலேசியா.